வெல்கம் டு ஃபுட்டிஸ் கோமா. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னலான மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபியும் கூட. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 மரவள்ளி கிழங்கு, இது நல்லா தோல் நீக்கி க்ளீன் பண்ணி துருவி வச்சுருக்கேன், 1 கப் துருவின தேங்காய், தேவையான அளவு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் துருவி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். மரவள்ளி கிழங்குல பால் நிறைய வரும், அதனால இதை நல்லா புழிஞ்சு மரவள்ளி கிழங்கை மட்டும் நல்லா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் உப்பு ஆட் பண்ணினா அதோட இனிப்புத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை உப்பு எல்லாமே மரவள்ளி கிழங்கு கூட மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னு நினச்சா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா குழியிலையும் 1-2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலேயும் வச்சிடலாம். இதுக்கு மேலே கடைசி லேயராக திரும்பவும் மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கடைசி லேயருங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த எல்லாத்தையும் லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு தட்டிலையும் நம்ம முன்னாடி செஞ்ச அதே ஸ்டெப்ஸில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். கடைசியாக இதுக்கு மேலேயும் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சர்க்கரை மெல்ட் ஆகி மரவள்ளி கிழங்குக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம தட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 8-10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம மரவள்ளி கிழங்கு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.